பதிந்திருக்கிறது. அது நீண்ட காலமாக தமிழருடைய ஆட்சி சங்ககாலத்திற்கு பிறகு இல்லாமல் போய் இடையிலே கொஞ்ச காலம் பிற்கால சோழர்கள் பாண்டியர் ஆட்சி இருந்து அது தொழில் பிறகு அயலாக்கே நாம் அடிமையாக இருக்கிறோம். இங்கே இருந்து வந்த சுற்றாங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம். விஜயநகர் நாயக்க கலந்திகளுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருந்தோம். இன்று டெல்லிக்கு அடிமைகளாக இருந்தோம். இந்த நீண்ட கால அடிமை வாழ்வில் தற்சார்பு தன்மானம் என்ற உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போயிருக்கிறது. அதனால்தான் தமிழில் பேர் வைத்தால் அதற்கு மதிப்பு இல்லை, அதற்கு சிறப்பு இல்லை என்று சமர்க்கிதத்தில் பெயர் வைப்பது, பிள்ளைகளுக்கு நிறுவனங்களுக்கு ஆங்கிலத்திலே பெயர் வைப்பது என்று வைப்பதெல்லாம் உளவியல் மூலம் தன்னம்பிக்கையற்றதாம். வல்லாந்து படுத்துக் கொண்டு எச்சரிப்புக்கினால் அது நம்முடைய மார்பில் தான் விழும். நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அயல்மொழி பெயரும் உங்களையும் சேர்த்துதான் எளிமைப்படுத்திக் கொள்வதாக. தமிழ் இனத்தை எளிப்படுத்துவது உங்களையும் சேர்த்து எளிப்படுத்துவது. இன்னொரு விருது கொடுக்க வேண்டும் தமிழரசன், அடுத்த ஆண்டு அதை கொடுக்க வேண்டும். அம்மாவை அம்மா என்றும் அப்பாவை அப்பா என்றும் அழைக்கும்படி வலியுறுத்தும் நெட்வொர்க்கு அந்த விருது கொண்டு கொடுக்கணும். என்ன அம்மாவை அம்மான்னு அழைச்சா அந்த தாய்க்கு சீற்றம் வருகிறது. அழுத பணம் கட்டி படிக்க வைக்கிறோம், இப்படி வந்து பேசுகிறேன் அம்மான்னு தான் பிரிவுக்கான படிப்புல அப்பாவை அப்பான்னு சொல்லப்பார். ஒரு பாசமாக அம்மா என்று சொல்வது கூட அனுபவிக்கத்தக்க நிலையிலே தமிழர்களுக்கு தமிழச்சிகளுக்கு ஏற்பட்டது. அதனால சொல்கிறேன், நீங்கள் மல்லாந்து படுத்தக்கூடிய எச்சரிக்கால் உங்கள் முகத்தில் உங்கள் மார்க்கில்லாத விழும். அப்படி எப்படி வந்தது, எந்த இடத்துக்கு இப்படிப்பட்டவர் கேடுவோம். குழந்தைவாய் தேவழுக அம்மா என்று சொன்னதும் தமிழன்றோ என்று பாலியத்தில் பாடினார். அந்த அம்மாவையே சொல்லக்கூடாது என்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. நம்முடைய உரிமைகள் என்ன, எப்படி காவேரி எப்படி பெற்ற முடியும், பாலாறு உரிமை எப்படி பெற முடியும், தமிழ்நாட்டு உரிமைகள் எப்படி பெற முடியும், வீட்டுக்குள் அம்மாவை அம்மா என்று சொல்லுகின்ற உரிமையை நாமே பறிக்கும் பொழுது அப்படி பறித்து பறித்து அதற்கு பழக்கப்பட்டு போன இனம் இனத்துடைய உரிமைகளை, மொழியினுடைய உரிமைகளை, நாட்டின் உரிமைகளை, வளங்களை பாதுகாக்க எப்படி துணியும். ஒரு உளவியல் மூலம் இது ஒரு தொற்று நோய், உளவியல் தொற்று நோய். ஒருவரை பார்த்து ஒரு அப்படியே அதே மாதிரி செய்து கொண்டே போகுது. பேர் வைப்பதற்கு எங்கே போய் அது கேட்க வேண்டியது, அவர்கள் சமஸ்கிருத பெயராக சொல்வது, புரியாமல் சொன்னால்தான் அது மதிப்பு உயர்வு என்று கருதுவது அசிங்கமா கிடையாது. வேற்று மொழியில நம்ம மொழியில நல்ல பேர் தான் இல்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உயரமா அழகா இருந்தால் அவனுக்கு நெடுஞ்செழியர் என்று பேர் வைத்த இனம் இது. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவோடு விளங்கிய பிள்ளைக்கு அறிவுடை நம்பி என்று பெயர் வைத்த இனம் இது. எந்த சாமி பேரும் கிடையாது, எந்த மத பேரும் கிடையாது, செக்குலர் நேம் சேர்ப்பார்கள். அந்த பண்பினால் பேர், பண்பினால் அந்த பேர் கரிகால சோழன், கரிகாலன், நலக்கிள்ளி, நெடுக்கிள்ளி, அறிவுடை நம்பி என்று ஒரு மன்னருக்கு பேர், அறிவுடை நம்பி என்று ஒரு மன்னருக்கு பேர். 2500 முன்பு நம்முடைய இனம் வைத்திருக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கு என்ன அருமையான பெயர் வைத்திருந்தார்கள், கொடி அழித்தார்கள், கண்ணை என்றார்கள், மாதவி என்றார்கள், இவ்வளவோ நல்ல நல்ல பெயர்களெல்லாம் வைத்தார்கள். அந்த பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு மட்டமான பெயர்களாக போய்விட்டன. ஆமா, நம்மட்டே நம்மிடம் நம்முடைய உளவியலை மாற்றிவிட்டார். ஒரு இனத்தை அடிமைப்படுத்த வேண்டுமானால் அவருடைய மொழியை முதலிலே அப்புறப்படுத்த வேண்டும்.
சட்டம் போட்டார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அவர் தொடங்கிவிட்டார். எங்கே கை வைத்தார்கள்? நம்முடைய தலையில் கை வைப்பதற்கு முன்பாக நம்முடைய கடவுள்கள் தலையிலே கை வைத்தார்கள். முருகன் என்ற அழகான பெயர் திருவிக்க அவர்கள் முருகு அல்லது அழகு என்று அருமையான கட்டளையிட்டார்கள். முருகன் என்ற ஒரு அழகான பெயர், தமிழ் பெயர், தமிழ் கடவுள் பெயர். அவர் எப்படி சுப்பிரமணியர் ஆனார்? அவர் எப்படி சுப்பிரமணியர் ஆனார்? தண்டாயுதபாணி ஆனார். வடக்கே இருந்து வந்தார்கள் ஆரியர்கள், பிராமணர்கள் வடக்கே இருந்து வந்தார்கள். அவர்கள் புனித மொழி என்று சமஸ்கிருதத்தை கொண்டு வந்தார்கள். அவர்கள் தெய்வங்கள் எல்லாம் செல்லாக்கா செய்யப்பட்டன. அக்னி, வாயு, பிரம்மா என்று வணங்கி கொண்டிருந்தார்கள். எல்லாம் எடுபடவில்லை. நம்முடைய தமிழர்கள் வணங்கிய கடவுளை வணங்க வந்தார்கள். வணங்க வந்தார்களா? வணங்க வந்தார்களா? வணங்குவதென்றால் மரியாதையாக முருகனை முருகன் என்று வணங்க வேண்டியதானே. எதற்கு சுப்பிரமணியன் என்று மாற்றினாய்? எங்கள் கடவுளுக்கு என்ன தீர்த்து கழித்தாயா நாயே என்று கேட்பதற்கு நமக்கு துணிச்சல் இல்லை. நாமும் சுப்பிரமணியன் வைத்துக் கொண்டோம். பழனியிலே போய் பார்த்தால் என்ன பேர் இருக்கு? தண்டாயுதபாணி கோயில். திருவண்ணாமலையிலே போய் பார்த்தால் என்ன பேர் இருக்கு? அருணாச்சலேஸ்வரர். திருவையாற்றிலே ஐயாரப்பன் தர்ம சம்பர்த்தினி என்று மாற்றியிருக்கிறார்கள். ஆரியர்கள் படையெடுத்து வந்தாலும் இந்த பெயரெல்லாம் மாற்றிக்கொண்டார்கள். படையெடுத்தல்ல, உளவியல் ஆக்கிரமிப்பு செய்தார்கள். படையெடுத்து ஆக்கிரமிப்பு செய்யவில்லை. ஏன் அவன் மொழியை கொண்டு வந்து சொல்லுதான்? நம் மொழியை நீக்க இருக்கிறானே, இது சூது இருக்கிறது, சூழ்ச்சி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு புறக்கணிக்க வேண்டாமா? இருக்க வேண்டாமா? இருந்தால் மரியாதையாக இங்கே இரு. உன் மொழியை தெரிந்தால் நாட்டை விட்டு ஓடு என்றெல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். இன்றைக்கு இயல்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பெயரை வைக்க முடியும். கடைகளுக்கும் அப்படித்தான். எந்த கடையை பார்த்தாலும் சரி, ஒரு சட்டம் இருக்கிறது. முதலிலே தமிழில் எழுத்திருக்க வேண்டும் கடை பெயரெல்லாம். அதற்கு கீழே மூன்றில் எட்டு வந்து தமிழில் எழுத்திருக்க வேண்டும். இதே மாநகராட்சி இருக்கிறது. மூன்றில் எட்டு வந்து தமிழ், அதற்கு கீழே தான் மற்ற மொழி இருக்க வேண்டும். தமிழே இல்லை. எனவே மிக சின்ன எழுத்துலே தமிழ்
சிறப்பாக இந்த முயற்சியை அனைத்தும் பாராட்டுக்குரியவர்கள். இதை பரப்ப வேண்டும். தேர்வு செய்து தமிழிலே பெயர் வைப்பவர்களுக்கு, கடைகளுக்கு பெயர் தமிழிலே வைப்பவர்களுக்கு மேடை கட்டி வைத்து அவர்களை மேடையேற்றி சிறப்பு செய்வது பாராட்டுக்குரிய ஒரு தமிழ் கணவன். ஆசிரியர் லீலாவதி அவர்கள் அவர்களை 4வது பாசிரியர் 5வது பாசிரியர் எவ்வளவு நினைவில் இருக்கிறார் பாருங்கள். அவர்கள் மனத்தில் பதிந்திருக்கிறார்கள் போல தமிழ் மொழி பக்காளர்களாக தமிழ் இன பக்காளர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு இன்னும் சிறப்பு செய்யும் இன வளர்ச்சி வரும். அந்த ஆசிரியர் முறையில் பாதிப்பு இருக்கிறது. அது ஏதோ ஒரு ஒரு எழுத்தர் வேலை போல, ஒரு கிளார்க் வேலை போல, டாக்டர் என குறை சொல்லவில்லை. அந்த வேலை சரி, ஆசிரியர் பணி அதை தாண்டிய ஒரு பணி, ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய பணி. வந்தோம், பாடத்தை கட்டினோம், வெளியேறினோம் என்பதல்லது. பிள்ளைகளுடைய ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு பணி அது தொடக்கப்பள்ளி. அது அஸ்திவாரங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை, உயர்ந்த கோபுரங்கள் இருக்கும், வீடுகள் இருக்கும், மாளிகைகள் இருக்கும், ஆனால் அஸ்திவாரங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அஸ்திவாரங்கள் தான் அடிப்படை கல்வி ஆசிரியர்கள். அவர்கள் உருவாக்கக்கூடிய உலகையை தான் பிள்ளைகளுக்கு அடித்தளமாக இன்று வளர்ச்சிக்கு உதவி செய்யும். அன்பி நம்முடைய பேராவதி திரீமன் மிகப்பெரிய உலகம் போற்றக்கூடிய தியாகி பெயர் அமைந்திருக்கிறது. நம்முடைய தமிழ் ஈழத்தில் திரீமனுடைய ஈழம் என்பது சாதாரணமானதல்ல. தமிழீழ விடுதலை புலிகள், தமிழீழ தேசிய தலைவர் மேலதி பிரபாகரன் தலைமையிலே உருவாக்கப்பட்ட அந்த படை வீரர்கள் ஆயுதம் போயும் சரி, ஆயுதமற்ற அறப்போரையும் சரி, எதிரும் சிகரம் தொடக்கூடியவர்கள். திரீமன் இந்திய அரசிடம் நீங்கள் போட்ட ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று கூறி தமிழருடைய உரிமைகளுக்காக உண்ணாமலை தொடங்கினார். பச்சை தண்ணீர் கூட குடிக்காமல் உண்ணாமலை இருப்பே என்று உறுதிமொழி வாங்கிக்கூடிய என்னை வற்புறுத்தக் கூடாது என்று தலைவரிடம் உறுதிமொழி வாங்கி கொண்டார். இருந்தாலும் தண்ணீர் குடிக்கலாம், உலகம் கொடுக்க உண்ணாக வந்திருப்பவர்கள் தண்ணீர் குடிக்கின்ற பழக்கம் இருக்கிறது. காந்தியடிகளும் தண்ணீர் குடித்தார்கள், தவறு அல்ல என்று தலைவர் பிரபாகரன் எல்லோரும் சொல்லி பார்த்தார்கள், கேட்கவே இல்லை. நம்முடைய காசியாங்கம் கூடவே இருந்தார், எல்லாம் சொன்னார்கள். பச்சை தண்ணீர் கூட குடிக்க மறுத்து இலக்கு இதுதான், அரசு இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் உண்ணாநிலையை குடிப்பேன், இல்லை என்றால் மடிவேன் என்று 12ஆம் நாள் உறுதியாக இருப்பார்கள். காரணம், லட்சியத்தில் உறுதி உள்ளவர்கள். பாவனைக்காக, விளம்பரத்துக்காக லட்சியங்களை பேசாமல் லட்சியத்துக்காக போராடுவது என்று வந்துவிட்டால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நமக்கான எடுத்துக்காட்டவர்கள் தான். அகிம்சை போராட்டம், மக்கள் போராட்டம் என்பதற்கு இந்தியாவை சிறந்த எடுத்துக்காட்டு காந்தியடிகள். அவர் லட்சியத்திலே உறுதியாக இருந்தார். வெள்ளையனை வெளியேற்றுவது என்ற லட்சியத்திலே உறுதியாக இருந்தார். ஈழ விடுதலை அடைவது என்ற லட்சியத்திலே விடுதலை புலிகளும் உறுதியாக இருந்தார். அந்த பெரியவருடைய பெயராகிய தம்பி பேராவுடைய பெரியவருக்கு செந்தமிழ் அறிவி என்று மலர்கள்தோறும் சென்று தேரை சேர்த்து வரும் செந்தமிழ் தேவியாக தமிழ் இலக்கியங்களிலிருந்து எல்லா அறிவையும் சேர்த்த நம்முடைய திரீமன் அதை அருவியாக கொட்டக்கூடிய நிலையை வளர்ந்திருக்கிறார். இந்த மேடையிலும் கொட்டினார். அவருக்கு சரியான பெயரை தேர்ந்தெடுத்து செந்தமிழ் அருவி என்று பட்டது பாராட்டக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல
தமிழ் மொழியை குறித்திருந்தவும் உறுதியேற்க வேண்டும். மொழியில் என்ன வந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள், மொழியில் தான் எல்லாம் இருக்கிறது. மொழி என்ன வந்துட்டு எந்த மொழியில செய்தாலும் என்ன, எந்த மொழியில் பேசினாலும் என்ன, தெய்வத்துக்கு எந்த மொழியில் அர்ச்சனை செய்தாலும் என்ன என்று நம்மை விட்டார்களா? சமஸ்கிருதத்தில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும். பிடிவாதமாக இருக்கிறார்களே, ஆதிக்க செலுத்துவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் மொழியைதான் முதல் கண்டு வைக்கிறார்கள். இந்த சொல் என்பது மிக முக்கியமானது. ஒரு சொல்லை எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். உலகம் முழுக்க போய் முதலாளிகள் வேட்டையாடுவதற்கு அவர் வைத்த பெயர் உலகமயம், குளோபலைசேஷன். அதை புரிந்து கொண்ட நாம் அதற்கு என்ன பெயர் வைத்திருக்க வேண்டும், உலக வேட்டை மயம் என்று பெயர் வைத்திருக்க வேண்டும். நாமும் சேர்ந்து உலகம் முழுவதும் ஆதிக்க சக்திகள் இந்த சொல்லிதான் முதலிலே வெல்வார்கள். சொல்லை வைத்து நம்முடைய மனநிலையை மாற்றிடுவார்கள். அதிலே கட்டுப்பட்டு போனோம் தெரியாது. உலகம் எல்லாருக்கும் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, எல்லாரும் எங்கே தொழில்நுட்பலாம் என்று பொதுவாக சொல்கிறார்கள். மனிதனே கூட சொல்வது போல நாம் நினைப்போம். உலக வேட்டை மயம் என்பதை ஒவ்வொன்றிலும் ஒரு சொல் வைத்திருப்பாங்க. அந்த சொல் தான் அது அர்த்தம் நம்மை மயக்குவது, நம்மை குழப்புவது. அந்த சொல்லுக்கு உண்மையான பெயர் நம்ம சொல்லணும். இந்துத்துவா இந்துத்துவா என்று சொல்கிறார்கள். ஏன் இந்துத்துவா என்று சொல்கிறார்கள்? எல்லாரும் இந்துக்கள், பெரும்பாலும் இந்துக்கள், தமிழர்களும் சரி இந்தியாவிலையும் சரி. அந்த இந்துக்கள் ஏழை வாழை அனைத்து ஜாதியர் அனைவருக்கும் பேசுவதாக கணிக்க வேண்டும். அந்த இந்துக்கள் அனைவருக்குமாக பேசுவதை போல் கணிக்க வேண்டும். அதற்காக அந்த இந்து மதத்தின் பேரிலே ஒரு அரசியல் பண்ண வேண்டும். இந்துத்துவா நாங்கள் எப்படி அழைக்கிறோம், எங்களுடைய ஐயா முனைவர் சொன்னார்கள் தமிழர்கள் மட்டும் பற்றி, அதை நாங்கள் எப்படி எழுதுகிறோம்? அவர்கள் இந்துத்துவா என்று சொன்னார் அப்படியே சொல்லி அதை எதிர்ப்பது கூடாது. அதன் உண்மையை எடுத்து தோலை உரித்து அதற்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்து அந்த பேரை சூட்டுங்கள். அது இந்துத்துவா அல்ல, ஆரியத்துவா, ஆரிய மேலாதிக்கம், வடநாட்டு மேலாதிக்கம், சமஸ்கிருத இந்தி மேலாதிக்கம், பிராமண மேலாதிக்கம், இதற்காக உருவாக்கப்பட்ட கொள்கை. எனவே அது இந்து என்று நமக்கு நம்முடைய குப்புசாமி கோவிந்தசாமிக்கு பொதுவான பேர் என்பது போல அவர்கள் கொண்டு வந்தார்கள். சூழ்ச்சியாக உன்னை நாங்கள் புரிந்து கொண்டோம். நீ சொல்வது ஆரிய மேலாதிக்கவாதம், ஆரியத்துவா என்று சொன்னால் அவர்கள் தனிமைப்படுவார்கள். நாமும் சேர்ந்து கொண்டு இந்துத்துவா தப்பு இந்துத்துவா தப்பு என்று பேசினார். பாருங்கள் பாருங்கள், நம்முடைய இந்து மதத்தையே தவறு என்று பேசுகிறார்கள் என்று எச்சராஜாக்கள் பேசுகிறாரா இல்லையா? நம்முடைய இந்து மதத்தையே இழிவுபடுத்துகிறார்கள். நம்முடைய ஏழைப்பாட ஒடுக்கப்பட்ட ஜாதி உட்பட எல்லாருக்கும் மதப்பட்ட என்பது என்கிறது. அவர்களை மயக்குவதற்கு ஆரிய சூழ்ச்சி இந்துத்துவா என்ற பெயர். வீர சாவர்கர் 1923 பரப்பிய ஒரு பெயர் இந்துத்துவா. அதை எடுத்துக்கொண்டார். இந்து மதத்தை இருக்க வேண்டிய தேவையில்லை. இந்து மதத்தை ஏன் இருக்க வேண்டியதில்லை? நமக்கு தலைமை பீடம் யாரும் கிடையாது, தலைமை குழு யாரும் கிடையாது, யாரையும் இந்து மதத்திலிருந்து நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. இந்த தெய்வத்தை தான் கும்பிட வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. பல தெய்வங்கள் இந்து மதத்தில் இருக்கிறது. அவ்வளவு அவரது தெய்வத்தை வணக்க வணங்கி கொள்ளலாம். கடவுளே இல்லை என்று சொன்னாலும் அதற்கும் இந்து மதத்தில் இடம் உண்டு. நம்முடைய தமிழிலும் சரி சமஸ்கிருதத்திலும் சரி லோகாயனவாதம் என்று சமஸ்கிருதத்தை சொல்வார்கள். கடவுளே இல்லை என்றாலும் அதுவும் ஒரு பிரிவுதான் இந்து மதத்திலே. அவரையும் யாரும் நீக்க முடியாது. இவ்வளவு சுதந்திரம் உள்ள ஒரு மதத்தில், இவ்வளவு உரிமை உள்ள மதத்தில் ஏன் நமக்கு அது என்ன எதிர்ப்பு இருக்கிறது? அந்த பேரிலேயே ஒன்றும் காழ்ப்பு இல்லை. சிந்து வெள்ளக்காரன் பேர் நம்ம யார் இந்தியா என்ற பெயரும், சிறு இந்து மதம் இந்து என்ற பெயர், வெள்ளைக்காரன் என்ற பெயர் அவர் வைத்த பெயர். நான் சொன்னால் கொச்சைப்பட்டுவர்கள் காலேஜ் என்ற பெரிய சங்கராச்சாரியார் சந்திரசேகரேந்திர சுவாமிகளே சொல்கிறார்கள் தெய்வத்தின் தொழில் இருக்கிறது. நாம் எல்லாம் சிவனை வணங்குவோர், விஷ்ணுவை வணங்குவோர், வைசேஷியர்கள், நியாய வைசேஷியர்கள், காளி உபாசகர்கள் என்று பிரிந்து இருந்தோம். நம்மையெல்லாம் ஒன்றாக சேர்த்து இந்து என்று வெள்ளைக்காரன் சொன்னால் நாம் பிழைத்துக் கொண்டோம். சந்திரசேகர சுவாமியுடைய கூற்று தெய்வத்தின் மூலம் 6வது பாகம். அடுத்து சொல்கிறார் அவர், நமக்கெல்லாம் பல தேசங்கள் இருக்கிறது, அந்த தேசம் இந்த தேசம் சொல்கிறோம். நம்ம எல்லாம் சேர்த்து இந்தியா என்று அவர் சொன்னார், நமக்கு பெரும் நன்மை.
எப்படி இப்படி ஆகணும், இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் எதிர்க்க வேண்டும், முதல்ல மொழி நமக்கு இருக்க வேண்டும், நம்முடைய மரபு, நம்முடைய பழமொழிகள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கணும். எல்லாம் நம்மிடம் இருந்தால்தான் அந்த உணர்ச்சி வரும், தன்மான உணர்ச்சி வரும். நாம் தமிழ்நாட்டிலே நம்முடைய மண்ணிலே நாம் தலைமை தலைநிமிர்ந்து வாழ முடியும். இல்லையே தமிழ்நாட்டிலேயே அயலாறு கடினாகத்தான் இருக்க முடியும். பாதி வாழ்க்கை அப்படித்தான் இப்படி போகிறது. தாயின் மடியிலேயே ஒரு குழந்தை அனாதையாகி போனால் என்ன அபரமோ, அப்படி தாய் மண்ணிலேயே நாம் இரண்டாவது அப்படி மக்களாக என்று வாழ்ந்துகொண்டிருக்கிறோம். இதெல்லாம் போதாது என்று வெளியிலிருந்து வந்து துப்பிகளாக நானும் வெளிமாறிவர்கள் உணவு விடுதிக்கு போனால் தண்ணீர் குடி என்று கேட்க முடியவில்லை. அவன் தண்ணீரை கற்றுக்கொள்ள மாட்டானா? வடக்கே சொந்தவன் இவன் தான் கட்டி கொண்டு பாணி கொடு பாணி குடி என்று கேட்க வேண்டுமா? மளிகை கடைக்கு போனா அவன் வந்து அவன் இந்தி மொழியில தான் பொருள் கேட்கிறான். மளிகை கடையில கழுத்து கடற்கரை சாலையில் உள்ள மளிகை கடையில இருந்த நண்பர்களா இந்தி கொஞ்சம் சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவனும் வியாபாரம் செய்ய நம்முடைய தமிழர்கள் போய் டெல்லியில போயிருக்காங்க, பம்பாயில் நிறைய இருக்காங்க. நம்முடைய நாம் எந்த இடத்தையும் அடிமைப்படுத்த விரும்பவில்லை, நாம் எந்த இடம் அயலற்று அடிமையாக கூடாது என்ற உணர்ச்சியோடு நாம் செயல்பட வேண்டும். இளைஞர்களுக்கு அந்த உணர்ச்சியை ஊட்டக்கூடிய வகையில் ஐயா தங்கவேல் அவர்கள் இணையந்த நாளில் இந்த 17வது நாளில் இந்த கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பு எப்படி கிடைக்கிறது என்றால் நிகழ்ச்சிகள் அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அப்படி ஏற்பாடு செய்த தமிழரசன் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் இதில் ஒப்புழைத்த நண்பர்களுக்கும் கலந்து கொண்ட சாமூகத்தில் மக்களுக்கும் விருது பெற்றவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கியவர்களுக்கும் அனைவருக்கும் குழந்தை செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.